யவன் சங்கர் ராஜா மியூசிக்கில், இளன் டைரக்ஷனில் கவி நடிக்கிற ஸ்டார். இந்த படத்துக்கான ஸ்பெஷல் ப்ரோமோ வீடியோ வெளியாகிறது. இந்த ப்ரோமோ வீடியோக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சிவகார்த்தியினுடைய SK21 காஷ்மீர் ஸ்கெடியூல் வராப்பட ஆயிடுச்சு. அதுக்கடுத்தது 75 நாட்கள் இந்த படத்துக்கான கண்டினியூஸாக வந்து போனது இதுக்கான ஷூட்டிங்கு. பிறகு வந்து நெக்ஸ்ட்டு ஸ்கெடியூலு சென்னையில் சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகும். இந்த படத்துக்கான ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் வந்து வராப்பட ஆகிடுச்சு. ஜவான் தமிழ் ட்ரெய்லர் வெளியாகிறது. இந்த ட்ரெய்லருக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நல்லா இருந்தது. ஆனால் வந்து இந்த ட்ரெய்லர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து வச்சுருக்காங்க இந்த ட்ரெய்லரு. இந்த படம் செப்டம்பர் 7 தியேட்டர்ஸில் வெளியாகிறது. இருகப்பற்று பெரிய திரு சாங் வந்து வெளியாகிறது. இந்த சாங்க்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்தது சித்தார்த்தோடைய சீதா கண்கள் ஏதோ சாங் வெளியாகிறது. இந்த லிரிக் வீடியோக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த படத்தை வந்து மியூசிக் பண்ணுறது திவ்யனின் தாமஸ் வந்து மியூசிக் பண்ணுறாங்க. விஷாலுடைய மார்க் ஆண்டனி ட்ரெய்லர் அனௌன்ஸ்மெண்ட்டு இன்று வெளியாகிறதாக நேற்று அனௌன்ஸ்மெண்ட்டு ஒரு அப்டேட்டை வெளியிட்ருக்காங்க. அந்த ட்ரெய்லர் வந்து ஒரு சில நாட்கள்லே கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதையடுத்து வந்து சஞ்சய் தத்தை வந்து வில்லன் ரோலில் அஜித்துடைய விடாமுயற்சி படத்தில் நடிக்கிறாரு. முன்னாடி வந்து சலசலப்பு வந்து இருந்தது. 2 வில்லன்ஸ் அர்ஜுன் தாஸ் வந்து ஒன் அமுக்தம் மற்றும் டாக்ஸ் வந்து போனது. உடன் வேறு லாங்குவேஜ் ஆர்டிஸ்ட்டு மெயின் வில்லன் கேரக்டரு சஞ்சய் தத் வந்து இப்போது வில்லன் கேரக்டரில் நடிக்கிறாரு மெயின் வில்லன் கேரக்டரில் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. லியோ படத்துக்கான டிஐ ஒர்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நேற்று ஹைஜீன் ஸ்டூடியோஸில் ப்ரீவியஸ்லி வந்து டன் ஆகிடுச்சு. தளபதி விஜயோடைய மாஸ்டர் ஏற்கனவே முடிச்சிட்டாங்க. மாஸ்டர் படத்தை போஸ்ட் ப்ரொடக்ஷன் போகிறது ஃபுல் ஸ்விங்காக. மற்றும் எவ்ரி டிபார்ட்மெண்ட்ஸ் லோகஸ் பிளானிங்கு மற்றும் எக்ஸிக்யூஷன் இறைவன் ட்ரெய்லர் அனௌன்ஸ்மெண்ட்டு இன்று வெளியாகிறது. ட்ரெய்லர் வந்து ரிலீஸு அடுத்த வாரத்தை ஆரம்பத்தில் வந்து வெளியாகும். இந்த படத்துக்கான ட்ரெய்லர் வந்து அட்டாச் பண்ணுறாங்க. ஜவான் படம் தியேட்டரில் வெளியாகும்போது உடன் வந்து அட்டாச் பண்ணுறாங்க. மூவி ரிலீஸு செப்டம்பர் 28 சலார் உடன் வந்து கிளாஸ் ஆகிறது அப்படின்ற மாதிரி வந்து நியூஸ் வந்தது. ஆனால் சலார் வந்து இப்போ போஸ்ட் பண்ண வந்து ஆயிருக்க வாய்ப்பு இருக்குது. செப்டம்பர் 28 இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதாக இருந்தது. இப்போ வந்து இறைவன் படம் மட்டும் வந்து வெளியாக போகிறது. சலார் டீமில் இருந்து இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்டு சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்தது இறைவன் படத்துக்கான பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டு இன்று மாலை 5:30 வெளியாகிறதாக அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த படத்துக்கான ட்ரெய்லர் அப்டேட்டை தான் வரும் அப்படின்ற மாதிரி வந்து நியூஸ் வந்திருக்கு. தளபதி 68க்கான பேச்சுவார்த்தை வந்து போகிறது. சிம்ரனுடன் பேர் வந்து தளபதி விஜய் அதாவது ஃபாதர் கேரக்டரில் நடிக்கிறார். அதுக்கான பேர் எருமை ஜோதிகா வந்து அப்ரோச் வந்து பண்ணியிருக்காங்க சேம் ரோலில். ஆனால் இப்போ வந்து சிம்ரன் உடனெல்லாம் பேச்சுவார்த்தை வந்து போகிறதாம். தளபதி விஜய் மற்றும் சிம்ரன் காம்போ மறுபடியும் ஜாயின் பண்ணுறாங்க. இது வந்து 7வது முறை அப்படி நியூஸ் வந்திருக்கு. இது வந்து ஏற்கனவே 6 படங்கள் தளபதி விஜய் மற்றும் சிம்ரன் இந்த காம்போ நடிச்சிருந்தாங்க. இது வந்து யங்கர் தளபதி விஜய் கேரக்டர் பிரியங்கா மோகன் ஃபைனல் டாக்ஸு. தற்போது வந்து டீமு எல்ஓஎஸ் ஆங்கிள்ஸு 3D VFX ஸ்கேனு அதுக்கடுத்து வந்து அதாவது துடிக்கும் கரங்கள். இந்த படம் செப்டம்பர் 8 வெளியாகிறதாக நியூ போஸ்டர்ஸ் வந்து வெளியிட்ருக்காங்க. அதுக்கடுத்தது சந்தானமுடைய வடக்குப்பட்டி ராமசாமி. இந்த படத்துக்கான தமிழ்நாடு தியேட்டர்கள் ரைட்ஸ் வந்து ட்ரிடென்ட் ஆர்ட்ஸு வந்து வாங்கியிருக்காங்க ரெக்கார்டு ப்ரைஸுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அஃபிஷியலாக.